ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைலில் செய்யக்கூடிய மீன் பொளிச்சது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம மீனில் வந்து வறுவல், குழம்பு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மீன் பொளிச்சது ரொம்பவே சூப்பராக இருக்கும், அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது வாழை இலையில் வந்து நல்லா வறுத்து எடுக்கும்போது அந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு மீன் பொளிச்சதுக்கு மசாலா, மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் வந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் வந்து 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், குறுமிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, 1/2 எலுமிச்சைப்பழ சாறை சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து கேரளா ஸ்டைலில் தான் செய்ய போகிறோன்றனால நான் எல்லாத்துக்குமே தேங்காய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதீங்கன்னா நார்மல் நம்ம ஆயில் கூட, குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது வந்து நல்ல மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மீனில் நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா அப்ளை ஆகணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் லைட்டாக தண்ணி தெளித்து தான் பிசைஞ்சிருக்கேன். இங்கே வந்து இன்றைக்கி நான் ஐலா மீன் எடுத்திருக்கேன். இது கறிமீனில் வந்து செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு கறிமீன் கிடைக்கல அப்படின்றனால நான் ஐலா மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் இது வந்து கறிமீனில் தான் இல்லை, எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கீறி விட்டுக்க போகிறோம். 3-4 பீஸாக கீறி விட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம கீறி விட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கத்தி வச்சு 4 பீஸாக வந்து இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க. 2 சைடுமே நம்ம நல்லா கீறி விட்டுக்கணும். நான் இன்றைக்கி 2 மீன் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா 2 பக்கமும் கீறி விட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம கீறி விட்டு எடுக்கணுங்க. அப்போ தான் மசாலா வந்து நல்லா இறங்கி அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து உள்ளேயும் இருக்கும். இப்போ மீன் வந்து நல்லா கீறி எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலா தடவிக்கலாம். 2 மீனுமே நல்லா கீறி விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். மசாலா வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஒட்டாதது போல் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா பிசைஞ்சிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் 2 பக்கமும் நல்லா தலையில், உள் பகுதியில், எல்லா பக்கமும் நமக்கு மசாலா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 1 மீனில் மசாலா 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். இதே போல் 2 மீனி இப்போ அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்படியே 1/2 மணி நேரம் வெளியில் இருக்கட்டும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட 1/2 மணி நேரம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வெளியிலேயே நல்லா 1/2 மணி நேரம் வச்சிடுறேன். மீன் ஊறிட்டுருக்க கேப்பில் நமக்கு அது ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். மீன் பொளிச்சதுக்கு மேலேயும் கீழேயும் வைக்கிறதுக்கு அந்த கிரேவிக்கு ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சது, 1/4 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சது, கொஞ்சம் கருவேப்பிலை, 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து விட்டு வெங்காயத்தை நல்லா வந்து 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா மசாலா கருகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணல அப்படின்னா நீங்கள் பியூரேவாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் மிக்சியில் போட்டு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழைவாக வதங்கி வரணுங்க. நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2-3 நிமிஷத்துக்கு வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதக்கி எடுத்துட்டேன். இப்போ இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 சின்ன மூடி 1/4 மூடி தேங்காவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து 1/2 கிளாஸ், அதாவது 150-100 ml தாங்க இருக்கும். அந்தளவு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து 2 மீனுக்கு இந்த கிரேவி சரியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மீன் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் கிரேவி நீங்கள் வந்து மாற்றி செஞ்சுக்கலாம். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கிரேவி திக்காகி இது போல் நல்லா திக்காகி வரணும். அதோட நல்லா பொடியான இருக்கணும். கொத்தமல்லி தலை சுவித்தை ஊவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே மீனும் வந்து அங்கே 1/2 ஹவர் ஊறி இருக்கும். நம்ம மீனை பொறிச்சிட்டு இதை வாழை இலையில் வச்சு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், ஒரு சின்ன கடாய், நீங்கள் தோசைக்கல்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். மீன் வந்து ஊறின மீன் எடுத்து 2 மீனுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம கேரளா ஸ்டைலில் செய்கிறோம் அப்படின்றனால நான் எல்லாமே தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது அந்த மீன் பொளிச்சது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது நமக்கு. இப்போ மீனை சேர்த்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு ஸ்லோவாக பரட்டி விடுங்க.
இதே போல் ரெண்டு மீனையும் நம்ம பரட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வேக தேவையில்லைங்க, ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளேயே மீன் வந்து நல்லா வெந்துடும். நமக்கு ஸ்லோவாக பரட்டி விடுங்க, இல்லைனா மீன் வந்து நமக்கு உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ரெண்டு பக்கமும் பரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இதை வந்து ஸ்லோவாக வேறு ஒரு பாத்திரத்தில் மீனை மாற்றி எடுத்து வச்சிடலாம். நம்ம அதே அடுப்பில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வாழை இலையை இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம இலையை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது உடையாமல் இருக்கும். சூடுபடுத்தின வாழை இலையில் நல்லா பொடியன இருக்குன்னு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம ரெடி பண்ணி வச்ச கிரேவியை, மீன் வந்து எவ்வளோ நீளத்துக்கு அகலத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கிரேவி வச்சுக்கிறேன். இதோட வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டேன், அதனால் நான் வந்து குயிக்காக சொல்லிடுறேன். இதுக்கு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மீனை வந்து மேலே பொறிச்சு வச்ச மீனை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கிரேவியை அந்த மீனுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு கிரேவி வந்து நிறைய தேவையில்லை அப்படின்னா லைட்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஃபுல்லாக இருக்கும்போது ஓவராலாக டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேலே வச்சு நல்லா மூடி விட்டுடலாம். இந்த மாதிரி மேலே ரெடி பண்ணியாச்சு. இதோட நல்லா ஃபைனாக இருக்குன்னு கார்லிக் அப்ளை பண்ணிக்கோங்க. கார்லிக் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கருவேப்பிலை சேர்த்து விட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அடுத்த ஆப்போசைட்டில் இருக்கிற ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு மீன் அந்த கிரேவி வெளியே வந்து வராமல் இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட்ட போகிறோம். நான் வாழை இலை நார் வச்சு கட்டி எடுத்துக்க போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நூலை வச்சு கூட ரெண்டு பக்கமும் கட்டி எடுத்துக்கலாம். நல்லா கட்டிக்கோங்க டைட்டாக வெளியில் வராத மாதிரி, ஏன்னா நம்ம இதை வந்து ஆயிலில் ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்து விட்டுட்டு தவாலை எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அண்ட் எண்ணெய் வந்து நல்ல சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச வாழை இலையை வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பார்த்து ஸ்லோவாக வேக வைங்க. மூடி போடாமல் இருந்தோம் அப்படின்னா எண்ணெய் வந்து தெறிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து 2 கரண்டியும் வச்சு ஒரு ஸ்லோவாக பரட்டி போட்டுக்கலாம். மறுபடியும் இந்த பக்கமும் ஒரு 3-4 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள், ஏன்னா எண்ணெய் வந்து தெறிக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், வாழையில் மீன் சூப்பராக மீன் பொளிச்சது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுலாம். இந்த மாதிரி சர்வ் பண்ண வேண்டியதான். நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு. இப்போ இதில் நம்ம கட்டியிருந்த நார் அல்லது நூல் எதை வேணாலும் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மீன் பொளிச்சது ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா பார்க்கவே அவ்வளோ சூப்பர் அண்ட் ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் நம்ம ஒரே மாதிரி செய்கிற மீன் குழம்பு வறுவல் இதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காகவும் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மீனை வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்கள். நல்லா அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஜூஸியாக வெந்திருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் பொளிச்சது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.